அடையப்பா வியாசனவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நான் உங்கள் டெல்வின் வந்தாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பர் 2021 அன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு 2 பேர் டாப் ரேங்க்ஸ் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஎஸ் நாராயணசுவாமி அப்படிங்கிறவர், 24 வயசானவர். இவர் 33rd ரேங்க் வாங்கி ஸ்டேட் டாப்பராக இருக்கார். அண்ட் அடுத்ததாக அதே கோயம்புத்தூரை சேர்ந்த 27 வயசான டி ரஞ்சித் அப்படிங்கிறவர் 750வது இடத்த பிடிச்சு ஸ்பெஷல் பர்சன், அதாவது டிசேபிள் பர்சன்ஸில் டாப் ரேங்க் இடத்த பிடிச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி ரேங்க் ஹோல்டரான டி ரஞ்சித்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருக்கு 27 வயசாகுது. இவரோட சொந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இவர் பிறந்ததுலேருந்தே டெஃபெண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆயிருக்காரு. டெஃபெண்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதும் வாயும் பேச முடியாமலும் கேட்க முடியாமல் இருக்கிறதான் டெஃபெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் குழந்தையிலேருந்தே படிப்பு மேலே அதிகமாக ஆர்வம் காமிச்சிட்டு வந்திருக்காரு. அப்படி காமிச்சிட்டு வந்ததின் காரணமாக இவர் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்டேட்லேயே டாப் ரேங்க் பிடிச்சிருக்காரு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, ஸ்பெஷல் சில்ட்ரன் கேட்டகரியில் இவர் ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்காரு. இதன் காரணமாக அப்போ இருந்த சிஎம்மான ஜெயலலிதா மேம் கிட்டேருந்து இவர் 50,000 கேஷ் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு. ரஞ்சித் அவர்கள் அவரோட 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் பிஎஸ்ஜி காலேஜ், அதாவது கோயம்புத்தூரில் இருக்க பிஎஸ்ஜி காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் இவருக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை இந்த மாதிரி டிசேபிள்ஸ் பர்சன் எழுதலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லையா. ஆனால் சமீப காலத்தில் தான் தெரிய வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவருக்கு யார் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அம்மா அமிர்தவல்லி அப்படிங்கிறவர் தான் ரஞ்சித் அவர்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித்தோட அம்மா கூட ஸ்பெஷல் பிஎட் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக தான் இவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இவரை பற்றி நம்ம பேசுகிறப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யூபிஎஸ்சி எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்காரு. இவர், அதாவது டி ரஞ்சித் அவர்கள், இவரை மாதிரி இருக்க நிறைய டிசேபிள் பர்சன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டி ரஞ்சித் அவர்களுடைய வெற்றியும் அவரோட லைஃபுமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன குறை இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு தடையாக இருக்காது அப்படிங்கிறத தான் உணர்த்துது. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டா அதுக்காக வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதும், அதுக்கான பலன் அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும் அப்படிங்கிறதையும் உணர்த்துது. வியூவர்ஸான நீங்களும் உங்களோட எக்ஸாம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க் எக்ஸாம், இப்படின்னு நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கலாம். நீங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றியும் ஒரு நாள் நிஜமாகும். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு அடைங்கப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க.